வேலைக்காரரே, வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்தகுணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். கர்த்தர் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். நாம் சுயாதீனம் உள்ளவர்கள் என்பதனால் நம்முடைய எஜமான்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை என்று தப்பிதமாக நினைக்கக்கூடாது. வேலைக்காரர் தங்கள் எஜமான்களுக்கு அதிக பயத்துடனே கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய எஜமான்கள் நல்லவர்களாகவும் சாந்தகுணம் உள்ளவர்களாகவும் இருக்கலாம். ஒரு சில வேலைக்காரர் இப்படிப்பட்ட நற்குணமுள்ள எஜமான்களுக்கு மாத்திரம் கீழ்ப்படிவார்கள். எல்லா எஜமான்களும் நல்லவர்களாகவும் சாந்தகுணம் உள்ளவர்களாகவும் இருக்க மாட்டார்கள். ஒரு சில எஜமான்கள் முரட்டுக்குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்கள் துர்க்குணம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். தங்களுடைய வேலைக்காரரிடத்தில் அன்போடு வேலை வாங்காமல் முரட்டுத்தனமாக வேலை வாங்குவார்கள். தாங்கள் சுயாதீனம் உள்ளவர்களாய் இருப்பதனால் முரட்டு குணமுள்ள எஜமான்களுக்கு விசுவாசிகள் கீழ்ப்படிய தேவையில்லை என்று விவாதம் பண்ணக்கூடாது. ஒருவர் நமக்கு விரோதமாக தப்பு செய்யும் போது அவருக்கு விரோதமாக நாம் தப்பு செய்யலாம் என்று வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. மற்றவர்கள் செய்கிற தப்பிதத்தை கொண்டு நாம் செய்கிற தவறுகளை நியாயப்படுத்தக்கூடாது. வேலைக்காரர் தனக்குரிய கடமையை நிறைவேற்ற வேண்டும். எஜமான் நல்லவரா, சாந்தகுணம் உள்ளவரா, முரட்டுக்குணம் உள்ளவரா என்பதை வேலைக்காரர் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்க கூடாது. நாம் வேலைக்காரராக இருப்போம் என்றால் நம்முடைய எஜமான்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய கடமை. நற்குணமுள்ள எஜமான்கள் தங்கள் வேலைக்காரரிடத்தில் சாந்தகுணம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். சாந்தகுணம் உள்ளவர்கள் கர்த்தருக்குள் பாக்கியவான்கள். வேலைக்காரருக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள்: அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். உபத்திரவங்களை பொறுமையாக சகித்துக் கொள்ளுங்கள். நீதியின் நிமித்தம் பாடுபடுவதற்கு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள்.